ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப்பிக்லாம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுறதா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு தூக்கமின்மையை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், சத்துக்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வந்து காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து விஷயம் என்னென்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குறிப்பாக பெண்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. என்னை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம், அதுலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ வந்து தவறாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா புரியும். சோ என்னன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்தாலே நம்ம கொஞ்சம் டல் ஆயிரும், கரெக்டா? நிறைய வந்து பரு வருது, அப்புறம் நிறைய வந்துட்டு பிக்மெண்டேஷன் வர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் நமக்கு வர்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இயற்கையா நமக்கு இருக்கிற தோலை விடவே இன்னும் கொஞ்சம் மங்கலாயிடுது. ஸோ அந்த மாதிரி ஆனமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை எப்படியாச்சும் மீண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து ஃபேர்னஸ் ஸ்கீம், ஸ்ரீரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி போகிறோம். ஸோ இட்ஸ் ஃபைன், பட் எல்லாராலையும் முடியும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயற்கையாகவே நம்ம வந்து எப்படி நம்ம அந்த இதுலேருந்து வெளிப்படலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கின்னை என்ன ஒன்று கொஞ்சம் அழகுப்படுத்தலாம், எப்படி நம்ம அந்த ப்ராப்ளத்துலேருந்து தான் தீர்க்கலாம் அப்படின்னா, இயற்கையை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இயற்கையை யூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போது நம்ம தோலில் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிம்பிள்னே வச்சுக்கோங்க, வந்துட்டுனா என்ன பண்ணுவாங்க, ஸோ நீ இதை யூஸ் பண்ண சரியாயிடும், இல்லை இதை யூஸ் பண்ண சரியாயிடும், இப்படி யூஸ் பண்ண 100% உனக்கு ரிசல்ட் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி இருக்கிறத விட வந்து தோல் மோசமாயிடும், அப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன், டிப்ரெஷன் எல்லாமே சேர்ந்து வரும். உண்மையாகவே இது நடக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பொருள் வந்து நம்ம தோலுக்கு வந்து செட் ஆகுமா, உண்மையாகவே அதை போட்டால் என் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்குமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பரிசில் பார்க்கும்போது, நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு இயற்கையான ஒரு பொருள் என்னன்னு கேட்குறீங்களா, அது நாங்கள் தயிர். இந்த தயிரை பற்றி தான் நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம சீப்பாக நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தெரியாதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்குமே அது தெரியலை தான், ஃபஸ்ட்டு எனக்குமே அது தெரியலை தான், லேட்டாக தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, உண்மையாகவே இந்த தயிர் அப்படிங்கிற வந்து பொருளில் சயின்டிஃபிக்காகவே இதில் நிறைய வந்து கண்டென்ட் இருக்குது. நம்ம தோலுக்கு வந்து வர ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வர்ற நிறைய வந்துட்டு கண்டென்ட் வந்து நம்ம தயிரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்லா வந்து நம்ம தோலை வந்து இன்னும் அழகாக நம்மளை வந்து மேன்மைப்படுத்துறக்கூடிய அந்த தன்மையும் இந்த கர்டில் இருக்குது. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அதை சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வந்து தயிரில் என்ன இருக்குது அப்படின்னா, லாக்டிக் ஆசிட், ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படிங்கிற வந்து பொருளாக இருக்குது. என்னப்பா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்கிற அப்படின்னா, உண்மையாகவே இந்த பொருளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தோலை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து க்ளோ ஆக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஏஜ் ஸ்பாட் நிறைய பேருக்கு வந்துடும் இல்லையா, குட்டி குட்டியாக பிளாக்காக அப்படிலாம் வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி வந்து அசிங்கமாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், ஸோ நிறைய பேருக்கு பரு வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தடந்தரமாக பிளாக் பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீக்கிற தன்மை வந்து இந்த கண்டென்ட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் சி, இ இருக்குது. இப்போ சி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும், நம்ம தோலுக்கு வந்து கொலாஜன் அப்படிங்கிற வந்து ப்ரோட்டீன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம தோலை வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு கொலாஜன் ப்ரோட்டீனை வந்துட்டு நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல் ஆகுது விட்டமின் சி. ஸோ அந்த கண்டென்ட் வந்து நம்ம தயிரில் இருக்குது. விட்டமின் இ உங்களுக்கு தெரியும், விட்டமின் இ வந்து எவ்வளோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் இந்த பொருளில் இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட வந்து டெக்ஸ்சர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ ஆகும். விட்டமின் சி யூஸ் பண்ணாலே வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஜிங்க் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸ்கின்னு வந்து ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து முக்கியமாக பரு வந்திருக்கும் இல்லையா, அது வந்து நீ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஜிங்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கிருமியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து கடுகு இருக்குது. இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அதோட நன்மைகள். ஸோ இவ்வளோ இருக்கிற நம்ம தயிர், நம்ம தயிர் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம சீப்பாகவே வாங்கலாம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாலே நிறைய ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க நம்மளால் முடியும்.
ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வந்து தயிரை நான் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம மைண்டில் தான் வரும். ஒரு பொருளை யூஸ் பண்ணோம்னா டெய்லி யூஸ் பண்ணலாமா, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ கேடை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணலாம், பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே அளவாக கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் தான் பியூட்டி எல்லாமே. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒன்ஸ் ஐ மீன் ஒன்ஸ் வந்து டூ வீக்ஸ் யூஸ், ஒரு வீக்குக்கு வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தயிரை வந்து பிளெயினாக யூஸ் பண்ணலாமா அல்லது வந்து எதுவும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஆட் பண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். அப்படி என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து எந்தெந்த பொருள் கூடலாம் வந்து எப்படி எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தயிரை வந்துட்டு யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போது நார்மலாக வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு பொருள் யூஸ் பண்ணுறதுல மட்டும் வந்து நம்மளோட பிரச்சனையிலேருந்து பாதுகாக்க முடியாது. நம்ம வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டு போகிறது, நல்ல தண்ணி குடிக்கிறது, நல்லா வந்து ஃப்ரூட் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நீ கேர்டு யூஸ் பண்ணி அது தேவையில்லை, பிகாஸ் கேர்டுங்கிறது பெஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம தோலை வந்து இன்னொன்று நல்லா வந்து டெக்ஸ்சர் சாஃப்ட்னஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து கேர்டு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இயற்கையான பொருளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து பாதி ப்ராப்ளம் பாதி முக்காவாசி ப்ராப்ளம் நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வரவே வராது. ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை வந்து ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் கொடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த எல்லா அன்பான நெஞ்சுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து கேடை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கோல்டு டைம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குளிர் டைமில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட். என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்துருக்கீங்க. இன்னும் வந்து ஒரு அரிய தகவல் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்